ஏழாம் வகுப்பு புதிய தமிழ் புக்கில் இயல் அஞ்சில் இருக்கிற புக்பேக் குவஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். முதல்ல இயல் அஞ்சில் இருக்கிற முதல் கவிதை பாடலை பாருங்கள். இன்பத்தமிழ் கல்வி. இன்பத்தமிழ் கல்வி அப்படின்ற இந்த கவிதையை இயற்றியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். இப்போ நம்ம இதில் இருக்கிற சொல்லும் பொருளும் பார்க்கலாம். எத்தனைக்கும்னா முயலும், எத்தனைக்கும்னா முயலும், வெறுப்புனா மலை, வெறுப்பு மலை, கழனினா வயல், கழனி வயல், நிகர்னா சமம், நிகர் சமம், பருதினா கதிரவன், பருதி அப்படின்னா கதிரவன், அன்னதோர் அப்படின்னா அப்படி ஒரு, அன்னதோர்னா அப்படி ஒரு, கார்முகில்னா மழை மேகம், கார்முகில்னா மழை மேகம், துயின்றிருந்தார் அப்படின்னா உறங்கி இருந்தார், துயின்றிருந்தார் அப்படின்னா உறங்கி இருந்தார். இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கேள்வி, பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது டேஸ் அப்படின்னா மயில், பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில். இரண்டாவது கேள்வி, பின் வருவனவற்றுள் மலையை குறிக்கும் சொல் வெறுப்பு, பின் வருவனவற்றுள் மலையை குறிக்கும் சொல் வெறுப்பு. மூன்றாவது கேள்வி, ஏடெடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஏடு கூட்டல் எடுத்தேன், ஏடெடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஏடு கூட்டல் எடுத்தேன். நான்காவது கேள்வி, துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது துயின்று கூட்டல் இருந்தார், துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது துயின்று கூட்டல் இருந்தார். ஐந்தாவது கேள்வி, என்று கூட்டல் உரைக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்றுரைக்கும், என்று கூட்டல் உரைக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்றுரைக்கும். அடுத்தது பொறுத்துக்க பாருங்கள். கழனி அப்படின்னா வயல், கழனினா வயல், நிகர்னா சமம், நிகர் அப்படின்னா சமம், பருதினா கதிரவன், பருதி அப்படின்னா கதிரவன், முகில்னா மேகம், முகில் அப்படின்னா மேகம், கழனினா வயல், நிகர்னா சமம், பருதினா கதிரவன், முகில் அப்படின்னா மேகம். இப்போ நம்ம இரண்டாவது கவிதை பாடலை பார்க்கலாம். இரண்டாவது கவிதை பாடலையுடைய தலைப்பு அழியா செல்வம். அழியா செல்வம் அப்படின்ற இந்த கவிதையை இயற்றியவர் யாருன்னா சமண முனிவர். இதில் இருக்கிற சொல்லும் பொருளும் பாருங்கள். வைப்புளி அப்படின்னா பொருள் சேர்த்து வைக்கும் இடம், வைப்புளி அப்படின்னா பொருள் சேர்த்து வைக்கும் இடம், கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது, கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது, வாய்த்தீயில்னா வாய்க்கும்படி கொடுத்தலும், வாய்த்தீயில்னா வாய்க்கும்படி கொடுத்தலும், விச்சைனா கல்வி, விச்சை கல்வி. இப்போ நம்ம இதில் இருக்கிற சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் டேஸ்னா கல்வி, ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி. அடுத்தது இரண்டாவது கேள்வி, கல்வியை போல் டேஸ் இல்லாத செல்வம் வேறில்லைனா கேடில்லாத, கல்வியை போல் டேஸ் இல்லாத செல்வம் வேறில்லைனா கேடில்லாத. மூன்றாவது கேள்வி, வாய் தீயின் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ் அப்படின்னா வாய் கூட்டல் தீயின், வாய் தீயின் என்ப என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வாய் கூட்டல் தீயின். நாலாவது கேள்வி, கேடில்லை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கேடு கூட்டல் இல்லை, கேடில்லை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கேடு கூட்டல் இல்லை. ஐந்தாவது கேள்வி, எவன் கூட்டல் ஒருவன் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எவன் ஒருவன், எவன் கூட்டல் ஒருவன் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எவன் ஒருவன். இப்போ நம்ம அடுத்தது உரைநடை உலகம் பார்க்க போகிறோம். உரைநடை உலகத்துடைய தலைப்பு என்ன அப்படின்னா வாழ்விக்கும் கல்வி. வாழ்விக்கும் கல்வியில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கேள்வி, காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் டேஸ்னா காலமறிதல், காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் டேஸ்னா காலமறிதல். இரண்டாவது கேள்வி, கல்வி இல்லாத நாடு டேஸ் வீடுனா விளக்கில்லாத வீடு, கல்வி இல்லாத நாடு டேஸ் வீடுனா விளக்கில்லாத வீடு. மூன்றாவது கேள்வி, பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் யாருன்னா பாரதியார், பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் பாரதியார். நான்காவது கேள்வி, உயர்வடைவோம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது உயர்வு கூட்டல் அடைவோம், உயர்வடைவோம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது உயர்வு கூட்டல் அடைவோம். ஐந்தாவது கேள்வி, இவை கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இவை எல்லாம், இவை கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இவை எல்லாம். அடுத்தது நம்ம இலக்கணம் பார்க்க போகிறோம். இலக்கணத்துடைய தலைப்பு ஓரெழுத்து ஒருமொழி, பகுபதம் பகாபதம். இதில் இருக்கிற புக் பேக் குவஸ்டின்ஸ் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கேள்வி,
நன்னூலின்படி தமிழிலுள்ள ஓரெழுத்து உருமொழிகளின் எண்ணிக்கை டேஸ்னா 42. நன்னூலின்படி தமிழிலுள்ள ஓரெழுத்து உருமொழிகளின் எண்ணிக்கை டேஸ்னா 42. இரண்டாவது கேள்வி, எழுதினான் என்பது டேஸ்னா வினை பகுபதம். எழுதினான் என்பது டேஸ்னா வினை பகுபதம். மூன்றாவது கேள்வி, பெயர் பகுபதம் டேஸ் வகைப்படும்னா 6 வகைப்படும். பெயர் பகுபதம் டேஸ் வகைப்படும்னா 6 வகைப்படும். நான்காவது கேள்வி, காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு டேஸ்னா இடைநிலை. காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு டேஸ் அப்படின்னா இடைநிலை. அடுத்தது பொறுத்துக. முதல் கேள்வி, பெயர் பகுபதம் பெரியார். பெயர் பகுபதம் பெரியார். இரண்டாவது கேள்வி, வினைப்பகுபதம் வாழ்ந்தான். வினைப்பகுபதம் வாழ்ந்தான். மூன்றாவது கேள்வி, இடைப்பகாபதம் மண். இடைப்பகாபதம் மண். நான்காவது கேள்வி, உரிப்பகாபதம் நனி. உரிப்பகாபதம் நனி. பெயர்ப்பகுபதம் பெரியார், வினைப்பகுபதம் வாழ்ந்தான், இடைப்பகாபதம் மண், உரிப்பகாபதம் நனி. அடுத்தது கலை சொல் அறிவோம் பார்க்க போகிறோம். கோடை விடுமுறைனா சம்மர் வெக்கேஷன். கோடை விடுமுறை சம்மர் வெக்கேஷன். குழந்தை தொழிலாளர் சைல்டு லேபர். குழந்தை தொழிலாளர் சைல்டு லேபர். பட்டம்னா டிகிரி. பட்டம் டிகிரி. கல்வி அறிவுனா லிட்டரசி. கல்வி அறிவுனா லிட்டரசி. நீதினா மோரல். நீதி மோரல். சீருடைனா யூனிஃபார்ம். சீருடை யூனிஃபார்ம். வழிகாட்டுதல்னா கைடன்ஸ். வழிகாட்டுதல் கைடன்ஸ். ஒழுக்கம்னா டிசிப்ளைன். ஒழுக்கம் டிசிப்ளைன்.